ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா வயதினருக்கும் சளி அப்படின்ற ஒன்று பிடிச்சிச்சு அப்படின்னா, நம்மளோட அன்றாட வேலைகளை வந்து நம்மளால் நிம்மதியாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சளி பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து ஒரே நாளில் நம்ம விடுபட முடியும், குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றதுக்கு, நம்ம ரொம்பவே சிம்பிளாக எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை, ஒரு நாலு பொருள் எடுத்திருக்கேன். இது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை வச்சு நம்ம சளியை வந்து குணப்படுத்த முடியும். மூக்கு அடைச்சிட்டு சில பேர் ரொம்பவே மூச்சு விட சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வைத்தியம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். அது போக ரன்னிங் நோஸாக இருக்குது எனக்கு, தொடர்ந்து வந்து ரன்னிங் நோஸ் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு, கர்ச்சிப்போட ஹெல்ப் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை அப்படின்றவங்களும் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னா, வெத்தலை, அப்புறம் ஓமவல்லி அதாவது கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அது, மிளகு, அப்புறம் வந்து துளசி இலைகள் ஒரு 4-5 இதான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் எடுத்து வச்சுருக்க அந்த 4 பொருளையும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் நான் கொதிக்க விட போகிறேன். அதுக்கு முன்னாடி வெத்தலையில் என்னென்னலாம் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை வந்து வாயை சவக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்தை வந்து அது கொடுக்குது. அது போக நிறைய விசேஷ வீடுகளில் வந்து ஒரு கல்யாணத்துலேருந்து காதுகுத்துலேருந்து எல்லா விசேஷங்களுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து வெத்தலையை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அது வந்து பல நோய்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வெத்தலை வந்து நம்ம இங்கே சளி பிரச்சனைக்கு எடுத்திருக்கோம். அடுத்தது மிளகு. மிளகில் வந்து பெப்பரின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது, இது ரன்னிங் நோஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மிளகை பற்றி தனி வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் சளி பிரச்சனைக்கான வீடியோ தான், நிறையா பேத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, சொல்லிங்க அதையும் பாருங்கள். மஞ்சள் வேணால் லைட்டாக சேர்த்துக்குங்க, ஓகேவா? அது வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் தான், கிருமி நாசினியும் கூட. ஸோ மஞ்சளும் சேர்த்துக்கலாம், சளிக்கு ஹெல்ப் பண்ணும். இலைகளின் அரசி வந்து துளசி தான். ஸோ சளியை போக்குறதுக்கு முக்கிய பங்கு துளசி வகிக்குது. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாம் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெத்தலை, 10 துளசி, 2 கற்பூரவல்லி, அப்புறம் 4-5 மிளகு வந்து எடுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு மொத்தமாக போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து இந்த மாதிரி 1/2 டம்ளராக வந்துடும் நீங்கள் 2 டம்ளர் ஊற்றின தண்ணி. ஸோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து குடிச்சுக்கலாம். இது வந்து சளியை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கு, ஒரே நாளில் உங்களுக்கு சளி போகணும்னா இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நிறைய ட்ரை பண்ண வேணாம். சளி பிரச்சனை அப்படின்றது வந்து இன்னும் வர காலங்களில் எல்லா வயதினரையும் ஒரு தாக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை. அதுக்காக நம்ம எங்கேயும் போயிட்டு மூலிகைகள் வந்து துளசி அந்த வீட்டில் இருக்கா, பக்கத்து வீட்டில் இருக்கா, நமக்கு தேவைப்படுற இடங்கள்லேருந்து பிடுங்கிறத விட்டுட்டு நம்ம வீடுகளில் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்போவுமே யாருக்குனாலுமே வந்து அது யூஸ் ஆகிக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதனால இப்போ வெத்தலையில் இருக்க சத்துக்களும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், வெத்தலை கூட நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம். நீங்கள் துளசி, ஓமவல்லி அதாவது கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டிகள்லேயே உங்களால் வளர்க்க முடியும். ஸோ அதனால் எல்லோரும் வீட்டில் இந்த மூலிகை செடிகளை வளர்த்துக்கங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கம்ப்ளீட்டாக அடியோட நீக்கிறதுக்கு இந்த மூலிகைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல தகவலோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.